அஸ்லாமலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பாப்குட்டி சேனல். இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான எம்மியான பெப்பர் ப்ரான் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனில் போய் பார்க்கலாம். 3 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம், சும்மாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை மிக்ஸி கேப்பில் போட்டு ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஒரு 2 சின்ன பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் தேவையில்லை, லைட்டாக பேல் பிங்க் கலர் வரும் அந்த அளவுக்கு வதக்கினா புரிஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கினோடனே இதை ஆறினோடனே மிக்ஸி கப்பில் போட்டு தண்ணிலாம் ஊற்றாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போன அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோடனே இதில் 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன், இதை இதில் போட்டுக்கலாம். இதில் தண்ணியெலாம் ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே இந்த இறால் நல்லா வதங்கணும். எப்பயுமே இறால்லாம் போட்டால் தண்ணி உடனே ஊற்றக்கூடாது, இதிலே இறால்லேருந்து நிறையா தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி விடாமல் இதிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ அது நல்லா வதக்கி விட்டு பாருங்கள், தண்ணி விடவேல நல்லா எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றுறேன், தயிர் ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பார்த்தீங்களா. ஒரு லெட்டு போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு, நான் பக்கம் திறந்து கட்டுறேன் பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கதை கதைன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இறால்லாம் ரொம்ப நேரம் வதங்கணுன்னா தேவையில்லை, இல்லாட்டி லப்பர் மாதிரி போயிடும். லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். வெங்காயம் நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதங்கணும் தேவையில்லை. பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடருக்குள்ள மசாலா பவுடர் அதுலேருந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பர் ரொம்ப உரப்பு தேவைண்டா. இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கலரே சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள், ஒரு மாதிரியான ப்ரௌன் கலரில் வரும் எண்ணெய் பிரிஞ்சு கதை கதண்டு. இது சூப்பராக எம்மியாக இருக்கும், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ மல்லி தலை சேர்த்துக்கலாம் பாருங்கள். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இறால் எல்லா மசாலாவும் அப்சர்வ் பண்ணி நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக எம்மியாக இருக்கும். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் இறால் சிம்பிளாக ஒரு ஃப்ரை போட்டிருக்கேன், அது பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மெயில் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.